அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை நாங்கள் யாரும் இந்த நிரந்தரமாக வாழ்றதுக்கு வந்த இடம் அல்ல. கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு பின்னால ஒரு மூத்த தருவாங்க. அதுக்கு பின்னால நாங்கள் எல்லாரும் கொஞ்ச காலம் பருடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு பின்னால நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கும். மைதான பெரியார்களை சகோதரர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட
ஆரம்பிச்சுடைய மேலாளர்கள் எல்லாருடைய அங்கத்தை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னாலையும் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய அங்கத்தை ஏன் சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், பாபம் மின சமா, நாங்கள் யாருக்கு நன்மை செய்யலையோ, இவர் பள்ளிக்கு வரக்கூடாது, இவர் தொழக்கூடாது, ரமலான் மாசத்தை அடைஞ்சால் நோம்பு பிடிக்கப்படாது, இப்படி நாங்கள் யாரெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறோமோ இவர்களை நாங்கள் ஒரு வானத்தில் ஒரு கதவை கொண்ட ஏற்பாடு செஞ்சு இந்த கதவி கூடாக அவர்கள் பகல் உபயோகியாகியோ அங்குள்ளதெல்லாம் சுற்றி பார்த்து சொற்க நரணமெல்லாம் பார்த்துட்டு வந்து உலகத்துக்கு வந்தாலும் அவர்கள் நோம்பு பிடிக்க மாட்டார். எங்கள் ரமலான் மாசத்தை
சிறந்ததை அல்லாஹ் கூறுவாங்க. ஏதாவது
இவ்வளவு பெரிய ஈமான்தாரி சொல்லாதீர்கள், ஏன் உயிருக்கு அடுத்தது நான் உங்களை நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நீங்கள் ஈமான் அடையவில்லை, எப்போ உங்களோட உயிரை விட நான் ஏந்த முகப்பத்தை கொடுக்கறதுக்கு வரலையோ அது வரையும் சொன்னார்கள். ஏன் உள்ளத்தை விட நீ நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். மேலாளர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போதான் உண்மையே இப்போதான் நீங்கள் ஈமான் அடைஞ்சிட்டீங்க. மேலாளர்களே, அல்லாஹ் ரசூலுடைய முகப்பத்தை உள்ளத்துக்கு வரும், இதற்காக வேண்டி தான் நான் அமல் செய்கிறேன். அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குத்சியில் சொல்கிறாங்க, நெருங்க முடியாது. நெருங்கிக் கொண்டிருப்பான் எந்த அளவுக்கு நான் அவனை நேசிக்கும் அளவுக்கு நீங்க அல்லாஹ் ரசூலுடைய முகப்பத்துக்காக வேண்டி செய்யும்.
சொருக்கம் கிடைக்கணுமா ரமலான் மாதத்துக்கு பின்னாலும் செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹாரிதுபுல் வலியத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் காஃபிருடைய புறத்தில் இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னான். மேலானவர்களே, ஒரு நிகழ்வு, ஒரு யுத்தம் நடக்க இருக்குது. அசருடைய தொழுகை வருகிறது. காஃபிருடைய புறத்தில் இருந்த ஹாரிதுபுல் வலியத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், இப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு தொழுகையோடு வரும், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அவர்கள் அணிக்கையில் தான் கலாம். ஆனால் ஒரு தொழுகையோடு வரும், தத்தி அலையும் சலாத்தும் ஏ அகப்பு இலையும் மின் அம்பானியும் வகபு நாபியும். அந்த தொழுகையே அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை விட, அவர்களுடைய உயிர் சொத்து செல்வங்களை விட அந்த தொழுகை மிக பெருசாக இருக்கும். எதிரிகளான நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறத யோசிக்க மாட்டார்கள். ஜமாத்துடைய நேரம் வந்தால் தொழுகையை பேசுவார்கள், தாக்க முடியும் எங்களால். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குருவான் நாயத்தில் இருக்கிறார் ஜமாத்துடையம். அந்த ஜமாத்துடைய முறையை மாற்றி குருவான் ஆயத்திருக்கிறார். வைதா பரத்தும் சூரத்தும் நிசாவில் 100, 101வது ஆயத்து. நீங்கள் தொழுகை கிட்டிருந்தால் கொஞ்சம் பேர் நீளுங்க, கொஞ்சம் பேர் எதிர்களுடைய திசையில் ஜமாத்துடைய கைஃபியத்தை எல்லாம் மாற்றி கொடுக்கணும். அவர்கள் தொழுகைக்கு நெருங்குகிறார்கள், தொழுறதுக்கு முன்வார நேரம் அல்ல ஆயத்திருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு பேருதலாக இருந்தார்கள் எங்களுடைய ஹாலாத்தையே, இந்த மூட ஹாலாத்தை பிடிக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் 10வது நாள் கர்பலா யுத்தம் மகள் ஒருடைய முஸ்லீகர் ஹுசைன் அல்லது ஹசன் ஹுசைன் அலி, ரெண்டு பேர் ஒருவர் ஹுசைன் அலி இல்லாமல் அவர்கள் 52 பேர் காபிர்களுடைய நிலைய மக்கள் நடந்து கொண்டிருக்கிறது போல், முஸ்லீம்களுக்கு லொஹருடைய தொழுகை நேரம், லொஹருடைய ஜமாத்து நடத்தி கொள்ளணும், கடிதம் எழுதுகிறார்கள், லொஹருடைய தொழுகை கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் தாங்குகிறோம், லொஹர ஜமாத்தை தொழுது போல் இரத்தக்கரைகளோடு இரத்தம் மூடிக்கொண்டிருக்கிறார். அனுமதி கொடுக்கல, ஒரு 26 பேராக ரெண்டாக பிரித்து ஜமாத்து தொழுகிறார். மேலான பெரியார்களே, அந்த ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தா ஷபாவியாக நின்றால் எங்களோட உங்களோட வாலிபர் தலைவர் சொல்றது, எங்கட உங்களோட வாலிபர் தலைவர் எங்களுக்கு காட்டின வழிகாட்டல் இதுதான் ஜமாத் தொழுகையை பேடுதலாகிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் எங்களால் முடிஞ்ச மாதிரி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நோன்பை முடிச்சு இரவில் கியாமுல்லை தொழுது குர்ஆன் திலாவத்துகளை செஞ்சு எப்படி நாங்கள் அமளி பாதத்துகளை கூட்டிக் கொள்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் இந்த அமளி பாதத்துகளை பாதுகாக்கிறோம். எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுறோம், நாங்கள் திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுறோம், ஆனால் எங்களுக்கு ரெண்டு நன்மையை கொடுக்குறாங்க. அல்லது எத்தனாவது குர்ஆன் வயதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுறாரு, அவர் ஓதுறதுக்கு ரெண்டு நன்மையை கொடுக்குறார். வல்லவி நான் உத்தரவை பற்றி பொறாம கொள்றது, இது வெளியில விளங்காது, சிறிது
தான் இருப்பான், கூடையே நிற்பான், சந்தோஷமா கொடுத்து அதிலே வளர்ந்து கலந்து கொள்வான். ஆனா உள்ளத்தில் இருக்கிற பொறாம அதனுடைய அசலாக்கு கண்ணால வெளியாகி அவரை படுக்கையே போட்டுடுச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உள்ளுக்கு வார அந்த பொறாம அந்த நோயே எக்கொரு கமா தற்கொரு நாள் கதவ நெருப்பு எப்படி விரல்களை எரிச்சிடுமோ கமா எக்கொரு ஹசனா அந்த நன்மைகள் அந்த பொறாம எரிச்சிடும் என்றார். எவ்வளவு அவள் செஞ்சு மீது உள்ள சீராக இல்லை என்றார், உள்ளத்தில் நல்ல தன்மைகள் வரலை என்றார், உள்ளத்துல மக்களை பத்தி நல்லெண்ணம் இல்லை என்றார், உள்ளத்துல பொறாமை இருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படியாவது நாங்கள் எங்களை அமல் சிந்திகளால் சொல்கிற போகே எங்களை இக்கிராமால் எங்களுடைய இஃப்லாசால் தான் எங்களுக்கு சொல்கிற போகணும். மேலான பெரியார்களை சகோதரர்களை பேசுகிற நான் உங்கள கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கால நல்லது விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் மனிதர்களுக்கு தந்தருவானா வரக்கூடிய நம்மளான பூர்த்தியான ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு எத்தி அமல் செய்யக்கூடிய முழு சந்தர்ப்பத்தையும் தந்தருவானா. وفي الحشر ظلوا